அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி மையத்திலிருந்து உங்கள் சொந்த ஊரில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் சொந்த ஊரில், உங்கள் கிராமத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது. நீங்கள் போஸ்ட் மூலியமாக மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. 25,000 காலி பண்ணிட்டாக்கா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என டிகிரி முடித்தவர்கள் வரும் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கேன். நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நமக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான பதவிகள் பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி உதவியாளர், குரு அங்கன்வாடி பணியாளர், முதன்மை அங்கன்வாடி பணியாளர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே, இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒருங்கிணைந்த இந்த வேலைவாய்ப்பு தான். இம்பார்ட்டன் விஷயம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லிக்காம பாருங்கள், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், விண்ணப்பதார விண்ணப்பிக்கும் அன்று 20 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும், விதவை ஆதாரம் விற்றவை கனவு கைவிட போட்டோர் அது பார்த்திங்கன்னா 3 வயசு தளர்வு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிப்பாக இருக்க வேண்டும், விதவையாக கணக்கிடப்பட்டிருக்கா அதுக்கான சான்றுகள் வச்சிருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன் விஷயம், வயது பள்ளி சான்றிதழ் வைக்கணும், விதவை அப்போ தான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக் தேவை கிடையாது. அதே போல் உங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, பள்ளி கல்விச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் முக்கியம், ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. விதவையாக கணக்கிடுவோம், இருப்பிட சான்றிதழ், நீங்கள் இருப்பிட சின்ன பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாவட்டத்தில் அந்த வில்லேஜில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கொடுத்துருக்கோம். விண்ணப்பிட எதிரும் சான்று பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதார இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி அலுவலகத்தில் அணுகி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு குரு அங்கன்வாடி பதவிக்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பதாரர் 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா. அதே போல் உங்களுக்கு என்ன சொல்லிக்கோங்க பாருங்கள், வயது சான்று வைக்கணும், கல்வித்துறை எஸ்எல்சி வைக்கணும், விதவை கணக்கு வைக்கணும், இருப்பிட சான்று, வேலை வாய்ப்பாக அடையாள அட்டை, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது வைக்கணும். அதே பிற குறிப்பு எதிரும் சான்றிதழும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை உதவியாளர் வேலை வாய்ப்பு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பிக்கலாம். முதன்மை பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன முடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை எஸ்எல்சி முடிச்சிருக்கு, கனவு கைவிடப்பட்டவர் இருக்கணும், வேலைவாய்ப்பு அடையாள எட்டை இருக்கணும், பிற சான்றுகள் 10th 12th முடிச்சிருக்கலாம், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஏதாவது அதிகமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.